ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைலில் பரோட்டா குருமா செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: சின்னதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1/2 கப்பு, 1/2 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பு கேரட்டு, இதோட 1/2 கப்பு பச்சை பட்டாணி. இதை எல்லாமே குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 1 கப்பளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு வந்து துருவின தேங்காய், 8 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை அரைச்சி கொஞ்சமாக அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூனை இஞ்சி பூண்டு விழுது இதை எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவு நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனு உப்பு, இது எல்லாமே சேர்த்து பிறகு தக்காளி நல்லா குழஞ்சி வரும் வரை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள், இதை ரெண்டையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்ச இந்த காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதோட சேர்த்து அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1/2 கப்பு நல்ல கெட்டியான அதிகம் புளிக்காத தயிரை வந்து சேர்த்து ஒரு முறை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு காய்ச்சி ஆற வைத்த பாலையும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை கலந்து கொதிக்க வைங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை மேலே தூவி அடுப்பை ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு.